ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து டெல்லியை சேர்ந்த முட்டாள்தனமான மூணு சிறுவர்கள் பண்ண கொலையை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம கொலை பண்ணி அந்த கொலையை வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. எதுக்காக நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நாங்க ஃபேமஸ் ஆகி நாங்களும் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் நீங்க எங்க பாத்து கத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய சினிமா படம் பார்ப்போம். படம் பார்த்து நாங்க வந்து பெரிய கேங்ஸ்டர் ஆகணும், சோ அதனால ரோட்ல போற ஒரு நபரை வந்து பிடிச்சு நாங்க கொலை பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, டெல்லியை சேர்ந்த மூணு சிறுவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இப்பெல்லாம் இருப்பாங்களா? சினிமா பார்த்துட்டு கொலை பண்ணிட்டு அது இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த கொலைக்கு மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரொம்ப பாப்புலரான புஷ்பா படம். அந்த புஷ்பா படத்தை பார்த்துட்டு நாங்களும் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி மூணு சிறுவர்கள் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்டோரியை வந்து நான் பிரீஃபா சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பிடிக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் நம்ம சேனலோட குரோத்தே இருக்கு. இப்ப வாங்க, இந்த சிறுவர்கள் என்ன மாதிரி கிரின்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி பிரீஃபா பாத்துரலாம். சாரி, ஆக்சுவலி நான் வந்து கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. மூணு சிறுவர்கள் எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி அறியாமையில கொலை பண்றாங்க அப்படின்ற நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, நிறைய கேங்ஸ்டர் படம் பாக்குறாங்க. படத்தை பார்த்துட்டு நம்மளும் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சோ கேங்ஸ்டராக என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியல. சோ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொலை பண்ணி அதை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம ஃபேஸ் பிளர் பண்ணி கொலை பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். இது மூலம் நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி முத முத பாத்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. சரி, அப்படி பண்றதுதான் ஓகே. யாரை கொலை பண்றது அப்படின்ற மாதிரி முத முத பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஜஹாங்கீர் கிரி அப்படின்ற மாதிரி டெல்லியில் ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா, ரோட்ல வந்து 24 வயசு நபர் வந்து நடந்து போயிருக்காரு. போற நபர்கிட்ட பாத்தீங்கன்னா வாலண்டியரா போய் பிளான் பண்ணி வம்புடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த ஒரு பர்சனுமே நார்மலா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம பேசணும்னா அவங்களும் பேசா செய்வாங்க, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே நம்ம பேடா சொன்னோம்னா அவங்களும் பாத்தீங்கன்னா பேடா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 24 வயசு நபர் வந்து ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மொத்தமா மூணு நபர் இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு நபர் என்ன பண்ணிருக்கான், அந்த நபரை வந்து கைகளை பிடிச்சிருக்கான். இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா கத்தியால வந்து சரமாரி அந்த நபரை தாக்கிருக்கான். அதாவது 24 வயது நபர் வந்து சரமாரியா தாக்கிருக்கான். இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா அதை வந்து மொபைல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நபர், அதாவது வெட்டுறவன் வந்து பயங்கரமா அந்த நபர் கழுத்துல வெட்டிக்கலாம். வெட்டும் போது வந்து அந்த 24 வயது நபர் பயங்கரமா கத்திடுறாரு. கத்தும் போது வந்து பயந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர் ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு அந்த சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் மூலமா வந்து சிசிடிவி காட்சியில் வச்சு இவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அந்த மூணு நபரை அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. போட்டு வந்து எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வந்து, நாங்க சின்ன வயசுல இருந்து பெரிய கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசை. சோ வந்து ரீசெண்டா வந்து புஷ்பா படம் பார்த்தோம். படத்தை பார்த்துட்டு தான் அந்த மாதிரி நாங்க பண்ணோம். அந்த படம் தான் வந்து எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மூணு சிறுவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா வந்து நம்ம சினிமா எந்த வரையும் சொல்ல முடியாது. வேர்ல்ட் சினிமா ஃபுல்லாவே அப்படிதான் எடுப்பாங்க. கேங்ஸ்டர் படத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது. ஆனா நம்ம சொசைட்டி வந்து எந்த ஒரு கிரிஞ்சான சொசைட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு சினிமாவை பார்த்துட்டு நானும் கேங்ஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. சரி, கேங்ஸ்டர் ஆகணும்ன்றத நினைச்சிருக்காங்க, கரெக்டா பண்ணாங்களான்னு கேட்டா ரொம்ப 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 கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். கேங்ஸ்டர் ஆகணும்னு நினைச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் ரோட்ல போற அப்பாவி நபரை பிடிச்சு வம்புழுத்து அவர் கொலை பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம சிறுவர்கள் இருக்காங்கன்றத பாருங்க. ஓகே, எனிவே இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதாவது சிறுவர்கள் பண்ண விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கொடுத்துருங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. உள்ள போய் விசிட் பண்ணி பாருங்க. ரெண்டு மூணு வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.